ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மாவை எல்லாம் தாண்டி படி இல்லை மரக்காலாலேயே கடவுள் நமக்கு அளந்திருக்கார் எல்லாம் இருந்தும் கிடைச்சதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படாம கிடைக்காத எதையோ நினைச்சு நம்ம வாழ்க்கையில பல நேரத்தை சோகத்திலேயே கழிக்கிறோம் இப்போ நாம் இந்த கதையை கேட்டா இத்தனை நாள் நாம் பட்ட கவலையும் வேதனையும் எவ்வளவு வீணான விஷயம்னு நமக்கே புரியும் மகிழம்னு ஒரு நாடு அந்த நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த ராஜா வேட்டையாடுறதுக்காக காட்டுப்பகுதிக்கு போறான் அங்க ஒரு துறவியை சந்திக்கிறான் அவர்கிட்ட சுவாமி நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசனா இருக்கேன் என்கிட்ட எல்லாம் நெறிஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஆனாலும் என்ன காரணம்னு தெரியல என் மனசுல நிறைவே இல்ல ஏதோ ஒரு குறை இருக்கா மாதிரியே இருக்கு சாமி அதனால எனக்கு நிம்மதி இல்ல மனசு பூரா ஏதோ ஒரு குழப்பம் சூழ்ந்துண்டு என்னை வாட்டி வதைக்கிறது வாழ்க்கையில சலிப்பும் வெறுப்பும் தான் இருக்குன்னு சொன்னார் இதுக்கான விடைய நான் சொன்னா உனக்கு புரியாது நீ அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒன்னு செய்யி நீ யார்கிட்டயாவது தொண்ணூத்தொம்பது ஆட்டத்தை பரிசோதனை பண்ணிப்பார் என்ன தொண்ணூற்றொம்போது ஆட்டம்னா என்னன்னு ராஜாவுக்கு புரியல அதனால் தொண்ணூத்தொம்பது ஆட்டம்னா என்னன்னு அந்த துறவிகிட்டையே கேட்டார் யாரோட வீட்டு வாசல்லையாவது தொண்ணூத்தொம்போது பொற்காசுகளை ஒரு பையில் போட்டு வச்சுடு ஆனால் அது மேலே உங்களுக்கான பரிசு இந்த நூறு பொற்காசுகள்னு எழுதி வையு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு நீ மறைஞ்சு நின்று பாரு உன்னோட மனக்குழப்பத்துக்கும் வாழ்க்கையில் இருக்கிற சலிப்புக்கும் வெறுப்புக்கும் உனக்கே காரணம் நர் சரின்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட ஆசி வாங்கிட்டு மன்னன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான் அதுக்கப்புறம் யாரோட வீட்டு முன்னாடி அந்த பொற்காசிகளை வைக்கலாம்னு யோசித்தான் அப்போ அவனுக்கு தன்னோட அரண்மனை வாயில் காப்பாளன் தான் ஞாபகத்துக்கு வந்தான் அவனோட குடும்பம் ரொம்ப பெருசு அதனால் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கான் அவனுக்கு அந்த பொற்காசுகள் பயன்படட்டுமேனு அவனோட வீட்டுக்கு முன்னாடி பொற்காசுகளை வைக்கலாம்னு முடிவெடுத்தான் துறவி சொன்ன மாதிரியே ஒரு பையில் தொண்ணூத்தொம்பது பொற்காசுகள் வச்சு உங்களுக்கான பரிசு இந்த நூறு பொற்காசுகள்னு எழுதி அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டான் அதுக்கப்புறம் மறைஞ்சு நின்று அங்கே நடக்கிறத கவனிக்க ஆரம்பித்தான் அது ராத்திரி நேரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு அந்த சேவகன் வந்தான் அந்த வீதியில எல்லாரும் தூங்கிட்டு வீட்டுக்கு வந்த சேவகனோட கண்ணில் அந்த பை பட்டுது மேலே இருந்த வாசகத்தை படிச்சவனோட முகத்தில் சந்தோஷம் கூத்தாடித்து பணப்பையை பிரித்து எண்ணி பார்த்தான் ஒரு பொற்காசு குறைவா இருந்தது கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் வழியில் தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும்னு அந்த சேவகன் நினைக்கிறான் உடனே தன்னோட மனைவி பிள்ளைகள் கிட்ட விவரத்தை சொல்லி வழியெல்லாம் அந்த ஒரு பொற்காசை தேடி அலையிறான் குடும்பத்தினர் எல்லாரும் தேடி தேடி ராத்திரி பூரா அலைஞ்சது மிச்சம் பொழுது விடிஞ்சது ஆனால் அவளோட தேடல் முடியல பொற்காசு இருந்த பைய பார்த்தப்போ அந்த சேவகனோட முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைஞ்சு கோவமா மாறி இருந்தது ரொம்ப சோகமாயிட்டான் நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்னு பார்த்துட்டு இருந்த ராஜாக்கு தொண்ணூத்தொம்பது ஆட்டம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சுது இந்த உலகத்தையே தன்னோட கைப்பிடிக்குள்ள கண் அசைவுக்குள்ளே வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற கடவுள் மனிதர்களாகிய நமக்கு தொண்ணூத்தொம்பது வகையான சௌபாகியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கான் ஆனா நாம அதையெல்லாம் மறந்துட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு வாடி நிம்மதியை எழுந்து மனசு வருத்தத்தோடு இருக்கோம் அந்த ஒரு பாக்கியத்துக்காக வாழ்நாள் முழுக்க ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிஞ்ச மறுநொடியே மன்னனோட மனசில் இருந்த குழப்பம் போயிடுத்து அதுக்கப்புறம் அவன் தங்கிட்ட இருந்த சௌபாகியங்களை மட்டுமே நினச்சி பூரிச்சு போனான் இல்லாத ஒன்றை நினச்சி ஏங்கிறத விட இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக வாழலாம் நமக்கு உள்ளது தானே வரும்னு சொல்லுவா அதையே கொஞ்சம் மாற்றி சொன்ன நமக்கு உள்ளது தானே வரும் ஒரே வார்த்தை தான் ரெண்டு அர்த்தம் இதை புரிஞ்சுண்டா வாழ்க்கையில் நாம் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம் நம்ம வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்போம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர